இந்தியா சீனா எல்லை எல்ஐசி அப்படின்னு சொல்லலாம் அதில் இந்த பாங்கோங் ஏரியில் தான் பெரும் பிரச்சனை அப்படிங்கிறதே வந்துருந்துச்சு குறிப்பாக இந்த ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் நம்முடைய எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் நீண்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த பாங்கோங் ஏரியில் இப்போ இந்தியாவின் சார்பாக நவீன ரக போட்டுகள் அப்படிங்கிறதும் அதே மாதிரி லேண்டிங் டோக்ஸ் அப்படிங்கிறதையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் இந்த லேண்டிங் டோக்ஸ் அப்படிங்கிறது ஏன் தேவைன்னா திடீர்னு சீனா ஏதாவது ப்ரொவகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய இராணுவ வீரர்களை அங்கே கொண்டு நிலை நிறுத்துவதற்கும் இல்லாட்டி பலவிதமான வெப்பன் சிஸ்டமாக இருக்கட்டும் கேரியர் வாகனங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் நிலைநிறுத்துவதற்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்கிறதுக்கும் நமக்கு இந்த பாங்கோங் ஏரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரி அதுவும் இல்லாமல் இந்த பாங்கோங் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதிகள் ஸோ இந்த பாங்கோங் ஏரியில் இப்போ சீனா என்ன செஞ்சுருக்காங்க நாம செஞ்ச டெவலப்மெண்ட் ஓகே அது வந்து நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாங்கோங் ஏரியில் நம்ம செஞ்சிருக்கிறது மூணில் ஒரு பாகம் தான் நம்மகிட்ட இருக்குது இரண்டு பாகங்கள் யார்கிட்ட தான் இருக்குது சீனாகிட்ட தான் இருக்குது ஆனால் அதுலேயும் கூட நம்ம எல்லை அப்படிங்கிறத இது தான் எல்லை அப்படிங்கிறத அங்கே டிஃபைன் பண்ணவே இல்லை நேற்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான செய்தி வந்தது என்னென்னா எல்ஐசியில் சீனா சொல்லுவாங்க இந்த எல்ஐசி தான்ப்பா நம்முடைய கோடு இல்லாட்டி எல்ஓசி தான் எல்லை கோடு பாகிஸ்தான் இந்தியாவினுடைய கோடு அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா அதை இந்தியா மறுக்க வேண்டும் இந்தியாவினுடைய எல்லைக்கோடை டிஃபைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கமிட்டி வச்சு அதன் அடிப்படையில் தான் கோடு எல்லாமே ஒக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரெஷர் இல்லாட்டி உண்மையான செய்தி அப்படிங்கிறது வெளிவந்துட்டுருக்கு இந்திய அரசாங்கமும் அதற்காகத்தான் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க பட் திடீர்னு பார்த்தா இந்த எல்ஐசியில் அந்த சேட்டலைட் இமேஜ் வழியாக ஒரு பாலம் அப்படிங்கிறது தென்படுது அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் ஸோ சீனா அடுத்ததாக வாண்டடாக இந்தியாவை எப்படிலாம் வம்பெடுப்பாங்க அப்படிங்கிறதும் இதுக்கு துதிப்பாடும் விதமாக அமெரிக்கா என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் பாத்துடலாமா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது பீரங்கிகள் அது இல்லாம இருபத்தி இரண்டாயிரம் ராணுவ வீரர்கள் இந்த எல்ஐசியில மட்டுமே நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு எல்ஐசியில் நான் சொல்ற குறிப்பிட்ட முக்கியமான இடங்களில் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் அங்கங்கே நிலைநிறுத்தப்பட்டாலும் இருபத்தி ரெண்டாயிரம் ராணுவ வீரர்களை நம்ம அங்கே விட்டு தூக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ நபர்களும் எல்ஐசியை சுற்றி சீனாவினுடைய ப்ரொவகேஷனை தடுப்பதற்காக எல்லை காவல் தெய்வங்களாக நின்றுட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு அங்கே தண்ணீர் அப்படிங்கிறது திடீர் பற்றாக்குறையாக வருது அப்படிங்கிறதுனால நம்முடைய இராணுவம் என்ன செய்யுதுன்னா குட்டி குட்டி போண்ட அப்படிங்கிறது குளங்கள் அப்படிங்கிறத தோன்றாங்க இதெல்லாம் ஒரு வாரமாக நடந்த சின்ன ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த குளங்களை தோண்டி அங்கே வந்து நன்னீர் அப்படிங்கிறது குடிக்கக்கூடிய உகந்த நீர் அப்படிங்கிறது தேக்கி வைக்கப்படுகிறது இதெல்லாம் சடனாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டுமே செய்யக்கூடிய சில பல யுக்திகள் அதையே நம்ம இப்போ செய்கிறோம் அப்படின்னா இங்கே சீனாவினுடைய அதிபுரா ஜி ஜிங்விங் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு சீனாவினுடைய எதிர்கால திட்டத்தில் இரண்டு திட்டம் ஒன்று தைவான் அடுத்தது இந்தியா இந்த இரண்டும் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அதை தீர்ப்பதற்கோ இல்லை மோதி பார்ப்பதற்கோ தயாராவாங்க இதுக்காகத்தான் சீனாவினுடைய அதிபர் என்ன சொன்னார்னா அவங்களுடைய லோக்கல் வாரில் என்ன செய்யணும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த சீனாவினுடைய யுத்தம் இல்லாட்டி சீனாவினுடைய லோக்கல் வார் அப்படின்னு சொல்கிறது தைவானை மட்டும் குறிக்காது சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனா என்ன சொல்லுவாங்கன்னா திபெத்தும் என்னுடைய லோக்கல் தான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசமும் என்னுடைய லோக்கல் தான் அப்படின்னு சொல்லி வருவாங்க நல்லாவே பார்த்தோம் இந்த கோழி கழுத்து பகுதி இந்தியாவினுடைய கோழி கழுத்து பகுதின்னு சொல்லக்கூடிய டோக்லாமில் ஒரு பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது எழுப்பப்படுது அந்த டோக்லாம் பிரச்சனைக்கு யார் மூளையாக செயல்பட்டாங்களோ அவங்க தான் இப்போ இராணுவ தளபதியினுடைய ஜெனரலாக இருக்காங்க இப்போ இராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இராணுவத்தினுடைய ஒரு ஜெனரலாக இருக்கார் ஸோ ஏன் அவங்களை கொண்டு ரொம்ப முக்கியமான ஒரு நபரை கொண்டு இந்தியா பாகிஸ்தானுக்காக மட்டுமே அவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவு சீனாவின் பக்கம் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜை அதை நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த அதிகாரி இங்கே போட்டால் தான் மறுபடியும் மறுபடியும் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது இல்லாமல் இப்போ பாங்கோங் ஏரியில் இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கிறது இந்த பிரிட்ஜ் சீனாவினுடைய பகுதிக்குள் தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சீனா ஊடகங்கள் சொல்லும்போது அந்த பிரிட்ஜினுடைய உண்மையான இடம் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய அளவு ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சப்போஸ் இது இந்தியா இல்லாட்டி இந்தியாவினுடைய எல்லைக்குள் தான் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது என்றால் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்குது இந்த செய்தி நம்ம ஊடகங்களை வருதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் இந்த செய்தியை நாம தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இந்தியா இந்தியாவினுடைய நிலப்பரப்பிலிருந்து ஒரு இன்ச்சு நிலப்பரப்பை கூட நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கோம் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுடன் சீனா என்ன செய்ய போகிறாங்கன்னா அடுத்தடுத்ததா ரொம்ப பெரிய விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிரான நகரத்தில் செய்ய போறாங்க குறிப்பாக இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுல நம்ம இந்தியாவினுடைய நட்பு நாடுகள் எல்லாருமே இருக்காங்க இந்தியாவினுடைய எதிரி நாடான பாகிஸ்தானும் இருக்குது ஸோ இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல நேபாளம் வந்துடுவாங்க மியான்மர் வந்துடுறாங்க அந்த பக்கமாக பங்களாதேஷ் வந்துடுறாங்க அப்படியே பார்க்க போனால் இலங்கை வந்துடுறாங்க பாகிஸ்தான் வந்துடுறாங்க இப்படி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற பெயர்ல ரொம்ப பெரிய கடன் கொடுத்து வச்சிருக்கிறது சீனா ஸோ இந்த கடனை வசூலிப்பதற்கும் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிற ஒரு டேட்ல ஜி ஜின்பிங் அவர்கள் ஒரு பெரிய மீட்டிங்கை வச்சிருக்கார் இந்த மீட்டிங்கை நம்ம கவனிக்கணும் இதை கவனிக்க மறுத்துட்டோம் இல்லை இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நமக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா அந்த மீட்டிங் வழியாக இந்தியாவுக்கு எதிரான சதிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த சதியை சீனா கண்டிப்பாக செய்வாங்க வேறு வழியில் அவங்க செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா சீனாவுக்கு நேரெதிரியாக போட்டியாக ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அது இந்தியா தான் சீனா வல்லரசாக மாறணும்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுக்கணும் இது சீனா இல்லாட்டி இந்தியாவினுடைய போட்டி கிடையாது இரண்டு வல்லரசு நாடுகள் இல்லாட்டி இரண்டு வல்லரசுகளாக மாறக்கூடிய நாடுகளுடைய போட்டி ஒரு வல்லரசு இன்னொரு வல்லரசாக மாற நினைக்கும் போது இப்போ இருக்கிற வல்லரசை அடித்து தான் வல்லரசு ஆக முடியும் இரண்டு நாடுகள் வல்லரசு ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா ஸ்டேஜ்லையுமே இப்போ சீனாவுக்கு எதிராக இந்தியா அப்படிங்கிறது பேசப்படுது ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டுமே சீனாவும் இந்தியாவும் ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய அடிப்படையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா சில இடங்களில் ஓகே சொல்கிறாங்க இந்தியாவும் சில இடங்களில் ஓகே சொல்கிறாங்க ஸோ இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடில் அமெரிக்கா முக்கியமான நாடு ஸோ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா எப்போ பாரு இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே இருக்காங்க ஒருவேளை நாம் என்ன செய்யலாம் நம்முடைய ஜியோ பொலிட்டிக்ஸினுடைய அந்த பார்வையை கொஞ்சம் வேறு விதமாக சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எஃப் சிக்ஸ்டீன் பாகிஸ்தான் கூட போடுறாங்க அப்படி டீல் போட்டது மட்டும் கிடையாது ரொம்ப பெரிய அளவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு நாங்கள் உதவி செய்வது அப்படிங்கிறது அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க உங்களுடைய அந்த பெண்டகன் ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த டீலில் நாங்கள் கையெழுத்து போட்டதுக்கு காரணம் பிற நாடுகளை அச்சுறுத்துவது கிடையாது எங்களுக்கு தேவை அதனால் நாங்கள் அதை செய்கிறோம் இன்னும் தேவைப்பட்டால் பாகிஸ்தானுக்கு உதவுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வேண்டுமானாலும் அமெரிக்காவிடம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதிலிருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது நம்ம இந்தியா அப்படிங்கிற நாட்டை அமெரிக்கா பயன்படுத்த நினைக்குது இந்தியா அதுக்கு அசைய மறுத்தால் அது பாகிஸ்தானுக்கு உதவியை செஞ்சு பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்து அப்படி நம்மளை சம்மதிக்க வைப்பதற்கான முயற்சிகளிலும் அமெரிக்கா ஈடுபடும் அதற்கான சின்ன சின்ன காய்நகரத்துலையும் யார் செஞ்சுட்ருக்கா அமெரிக்கா செஞ்சிட்ருக்காங்க சொல்லப்போனால் எஃப்ஏடிஎஃப்லேருந்து பாகிஸ்தானை தூக்கிட்டாங்க எஃப்ஐடிஎஃப்லேருந்து பாகிஸ்தானை தூக்க வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது பலுச்சிஸ்தான் மாகாணத்தை மட்டும் எடுத்து பார்த்தா போதும் அந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான்ல இன்னும் சில பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அங்கே இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களால் கொல்லப்படுகிறார்கள் ஸோ அப்படிலாம் அங்கே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது கடைசியாக நடந்த ஒரு தாக்குதல் தாலிபன்கள் நேரடியாக பாகிஸ்தானுடைய எல்லையில தாக்குதல் நடத்துறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது தாலிபன்கள் நடத்திய தாக்குதல் கிடையாதான் தெஹிரிக்கு தாலிபன்கள் நடத்திய தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஒரு நாட்டில் தீவிரவாதம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒரு சதவீதம் கடந்த ஒரு வருடத்துல அதிகரிச்சிருக்கு அந்த நாடு தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்ஏடிஎஃப்ல இருந்து தூக்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா இந்தியாவினுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா இவங்க இரண்டு பேருக்கும் இடையக்கூடிய நட்பு இதை பிரிப்பதற்கு பாகிஸ்தான் வழியாக ரொம்ப பெரிய முயற்சிகளை எடுத்து வருகிறது அமெரிக்கா ஸோ அமெரிக்காவினுடைய இந்த முயற்சியும் அடுத்ததாக சீனா என்ன செய்ய போறாங்க இந்தியாவுக்கு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல கடன் வாங்கி இருக்கக்கூடிய நாடுகளை கூட்டணியாக அமைத்து அடுத்ததாக அவங்க கொடுக்க போகிற ப்ரெஷரும் இந்தியாவுக்கு எதிரானதா தான் இருக்கும் ஸோ இந்தியா என்ன செய்கிறாங்கன்னா நேராக எஃப்ஏடிஎஃப்பில் ரஷ்யா இணைந்து பாகிஸ்தான் இல்லாட்டி கிராஸ் டெரரிசம் அப்படிங்கிறத நம்ம அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் செய்கிறாங்க ஸோ அந்த பக்கம் இருந்து செஸ் போர்டில் ஒரு பெரிய ஒரு செக் வைக்கிறதுக்காக ஒருத்தன் வந்துட்டுருக்கான் இந்த பக்கம் ஒரு சிப்பாய் வந்துட்டு இருக்கான் நாம் என்ன செய்கிறோம் நேராக எதிரி நாட்டினுடைய ஒரு மந்திரி இருக்காரு அந்த மந்திரிக்கு ஒரு எதிரி இருக்கான் ரஷ்யானி அந்த மந்திரியை கூப்பிட்டு வரான் வரா எஃப்ஏடிஎஃப்ல வந்து நம்ம என்ன செய்யணும் கிராஸ் பார்டர் டெரரிசத்தில் எவன் இருந்தாலும் அவனை பிடிச்சி நம்ம உள்ள போடணும் இல்லாட்டி அவனை லிஸ்ட்டில் சேர்க்கணும் அதற்கான தன்னிச்சையான ஒரு அமைப்பாக எஃப்ஐடிஎஃப் செயல்பட வேண்டும் அந்த அமைப்புடன் ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செம்மையான லாக் பாயிண்ட்டை தூக்கி வச்சிருக்காங்க சரி எஃப்ஐடிஎஃப் இப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்தியாவினுடைய அடுத்த காய்நகரத்தில் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு சாதகமான நகரத்தில் இந்தியா செய்ய வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்தியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு நல்லாவே தெரியும் அமெரிக்கா இரட்டை வேடம் போடுவாங்க அவங்களுடைய லாபத்துக்கு அவங்க பல விஷயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஆனால் அமெரிக்கா உருவாக்குன யூடியூப்லேயே வந்து பேசிட்டு இருக்கேனே அமெரிக்கா உருவாக்கின யூடியூப் அதுக்காக அமெரிக்காவை போற்றி மட்டுமே இங்கே பேசலாம் முடியாது ஏன் நாட்டுக்கு என்ன தேவை என் நாட்டுக்கு எதிராக எவனே என்னென்ன இருக்கான் அந்த நாட்டுக்கு எதிராக ஏன் நாட்டு வீரர்கள் ஏன் நாட்டு அரசியல்வாதிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இதை சொல்ல வேண்டியது ஒரு இந்தியன் ஆகிய என்னுடைய கடமை அந்த கடமையை நான் செவனே செய்கிறேன் அதுக்காக அவன் உருவாக்கி கொடுத்த பிளாட்ஃபார்ம் அவனை பற்றி போற்றி மட்டும்தான் இதை பேசணும் அப்படின்னா அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாரும் பேசுறதுக்கு தான் உருவாக்கியிருக்காங்களே தவிர அவங்க நாட்டை மட்டும் பேசுறதுக்காக உருவாக்கப்படவில்லை இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் தனித்தனி செய்தியாக இருக்கலாம் எகை நான் சொல்கிறேன் டிபி ட்ரூப்ஸை சார்ந்த ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு அடுத்த இந்தியாவை நேசிக்கக்கூடிய நபர்களும் செய்ய வேண்டியது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா செய்தியும் இந்தியா அப்படிங்கிற நாடு கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள் இந்தியாவுக்கு பிரச்சனை வருதா இல்லை இந்தியாவுக்கு எதிரான காய் நகர்த்தலா இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் டிபி டூப் சார்ந்தவர்கள் இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகெங்கிலும் இருக்கீங்க ஸோ உங்களுடைய நாட்டுக்கு எதிராக யார் யார் எப்படி காய் இருக்காங்க அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையால் உங்கள் நாட்டில் என்ன பாதிப்பு வந்திருக்கு அதில் டேரக்டா உங்க நாடு பாதிப்படைஞ்சிருக்கா இன்டேரக்டா பாதிப்படைஞ்சிருக்கா இன்றைக்கி இன்னைக்கு யூகேனுடைய இன்ஃபேஷன் பதினோரு சதவீதமாக உயர்ந்திருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க ஜெர்மனியில் முப்பதனாயிரத்துக்கும் அதிகமான நிறுவனங்கள் பேங்க்ரப்சி அதாவது நாங்கள் திவால் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ யாரோ செய்கிற தவறுகளால் இங்கே ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்டு குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புடன் வந்த காரணத்தினால் அந்த குளோபலைசேஷனை ரொம்ப பெரிய அளவில் ஆக்சஸ் பண்ணுற அமைப்புகள் எல்லாமே அமெரிக்காவினுடைய சார்பு இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருப்பதனாலும் நம்மளால் சீக்கிரமாக அமெரிக்காவை புறம் தள்ள முடியாது ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா செய்கிறதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பழைய ஜென்ரேஷன் கிடையாது நம்ம புது ரத்தம் புது ஜென்ரேஷன் புது விதமான எல்லா செய்திகளும் நமக்கு தெரியுது இப்போ நடக்கக்கூடிய அந்த பாங்கோங் ஏரி இல்லாட்டி அடுத்ததாக நடக்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவினுடைய நட்பு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவுக்கு எதிரான சதிவலை அப்படிங்கிறது பின்னப்படுகிறது அடுத்த வருடம் இந்தியாவுக்கு கொஞ்சம் சவாலான வருடம் தான் இந்த மாதிரி சதிவலைகள் ப்ளஸ் எக்கனாமி அது இல்லாமல் பலவிதமான அரசியல் பிரச்சனைகள் இது எல்லாம் இந்தியாவுக்கு காத்திருக்கக்கூடிய பார்க்கப்படுகின்றன பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் எப்படி எப்படி நம்ம நாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் காய் நகர்த்துறாங்க அந்த காய்நகர்த்தலுக்கு நம்முடைய பதிலடி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக பார்ப்பதற்கு நான் மட்டும் உழைத்தால் போதாது என்ன மாதிரி பல நபர்கள் பல நண்பர்கள் பல டிபி ட்ரூப்ஸ் உழைக்க வேண்டியதாக இருக்கும் நான் தயார் நீங்கள் தயாரா அப்படிங்கிறத மட்டும் இங்கே பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் நம்ம நாட்டுக்காக உழைக்க போகிறீங்க இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்காக உழைக்க போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்